சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன சுபான் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு செமையான ஸ்டோரி. இந்த கதையில் நம்ம ஹீரோயின் புதுசாக ஒரு ஏரியாவுக்கு குடி வருவாங்க. அங்கே இருக்க ஒரு வயசான அங்கிள் இவங்களே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். இவங்க பின்னாடியே வருவார். ஆனால் அந்த அங்கிள் எதுக்காக இவங்க பின்னாடி வராரு அப்படின்ற காரணம் வெளியே வரும்போது ஹீரோயினோட சேர்த்து நம்மளும் அதிர்ந்து போயிடுவோம். அப்படி ஒரு ட்விஸ்ட் இந்த கதையில் வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க, நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், மற்ற வீடியோஸையும் ப்ளே பண்ணி பாருங்கள். என்னோட நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க புதுசாக ஒரு ஏரியாவுக்கு குடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க பேர் மேக்னா. இவங்க வேலை கிடச்சி தான் இந்த ஏரியாவுக்கு வந்திருப்பாங்க. இப்போ திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சைடில் மாடியிலேருந்து யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோயினை கவனிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு அங்கிள் தான் இருக்காரு. இப்போ அந்த அங்கிளை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு குட்டி பாப்பா விளையாடிக்கிட்டே வராங்க. இந்த அங்கிள் அந்த பாப்பாவை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாரு. உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த பாப்பா வரமாட்டேன்னு தான் சொல்கிறான். ஆனால் இவர் டேரி மில்க் சாக்லேட்டை காமிக்கிறாரு. இப்போ வரியா அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த பாப்பாவும் சிரிச்சுக்கிட்டே உள்ளே வரா. இந்த அங்கிளும் டோரை லாக் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின் மேக்னா இந்த வீட்டில் தனியாக தான் தங்கியிருக்காங்க. இப்போ மொதல் நாள் ஆஃபீஸுக்கு பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க அம்மாவும் ஃபோன் பண்ணி எல்லாம் செட் ஆகிடுச்சு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவங்களும் பேசிக்கிட்டே வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இவங்க துணி எல்லாமே துவைக்கிறதுக்காக மிஷினில் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த துணியை எடுத்து காய வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பால்கனிக்கு வராங்க. இப்போ அம்மா கிட்ட பேசிக்கிட்டே ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சைடில் மாடியில் திரும்பி பார்த்தா அந்த மொட்டை அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம ஹீரோயினை குறுகுறுன்னு பார்க்குறாரு, சிரிக்கிறாரு. ஹீரோயினும் சரி ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவராச்சேன்னு சொல்லி ஃபார்மாலிட்டிக்காக சிரிக்கிறாங்க. ஆனால் அவர் திரும்ப மாட்டேங்கிறாரு. குறுகுறுன்னு இவங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து இவங்க யார் இருந்தால் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. அப்போ தான் இவங்க ட்ரெஸ் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்றத கவனிக்கிறாங்க. இப்போ திரும்பி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ் போக முன்னே அந்த டோரை லாக் பண்ணலான்னு வராங்க. ஆனால் அந்த அங்கிள் அப்போ இவங்களே தான் பார்க்குறாரு, ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாரு. இப்போ ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடையில் சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு வராங்க. ஆனால் அவர் இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இவங்க கிட்டே பேச்சு கொடுக்குறாரு, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஹீரோயின் எந்த பதிலுமே பேசாமல் போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினோட கசின் ஒருத்தன் வந்திருப்பான். அவன் கூட வந்து பால்கனியில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் அந்த அங்கிள் தூரத்துலேருந்து இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இதனால் இவங்க உள்ளே போய் டோரை லாக் பண்ணிடுறாங்க. இப்போ மறுநாள் இவங்க ஆஃபீஸுக்கு போகும்போது வெளியவே நிற்கிறாரு. இவங்க கண்டுக்காத மாதிரி போயிடுறாங்க. இப்போ நைட்டு இவங்க ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வராங்க. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் லிமிட்லேயே வேற ஒரு பொண்ணு போய்கிட்டு இருக்காங்க. அங்கே நிற்கிற ஒரு பையன் அந்த பொண்ணையே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அந்த பையனை பார்த்து முறைக்கிறாங்க. அப்படியே மேலே திரும்பி பார்க்குறாங்க. அந்த மொட்டை அங்கிள் அங்கே நின்று நம்ம ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை கவனித்த ஹீரோயின் இந்த காலத்தில் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து திட்டிட்டு போகிறாங்க. இப்போ மறுநாள் இவங்க அதே கடைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு வந்திருக்காங்க. வந்தவங்க நான் மாமூலாக வாங்குற ஆர்டர் தான் கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டு பைசா கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கடைக்காரர் ஏற்கனவே அந்த அங்கிள் உங்களுக்காக கொடுத்துட்டார் மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பி பார்த்தா அந்த மொட்டை தான் நின்றுட்டுருக்காரு. இதில் கடுப்பான ஹீரோயின் கண்டவெல்லாம் எனக்காக ஒன்றும் காசு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க அந்த பக்கமாக போன உடனே அந்த மொட்டை அங்கிள் பின்னாடியே வராரு. மேக்னா ஒரு நிமிஷம் நில்லு, உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் சந்தோஷம் மறுபடியும் வந்துச்சு, ஒரு நிமிஷம் நில்லுன்னு பின்னாடியே வராரு. இவங்களும் பயந்துக்கிட்டு வேகமாக ஒரு ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க. ஆனாலும் அவர் விடுற மாதிரி இல்லை, பின்னாடியே வந்து ஏறி உக்காந்துடுறாரு. அவங்கள சைடில் வச்சு லாக் பண்ணிடுறாரு. ஹீரோயினும் டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்போசிட்டில் வண்டியில் ஒருத்தன் குறுக்க வந்துடுறான். அதனால் ஆட்டோ டிரைவர் சடனாக பிரேக் அடிக்கிறாரு. அப்போ இந்த அங்கிள் ஹீரோயின் கையை பிடிச்சிடுறாரு. இதனால் ஹீரோயின் டக்குன்னு கையை எடுத்துடுறாங்க. ரொம்ப அருவறுப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. வண்டியை ஒழுங்காக ஓட்ட மாட்டிங்களான்னு சொல்லி டிரைவரை திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸில் பெங்களூரில் ஒரு வயசு பொண்ணை ஒரு 45-50 மதிக்கத்தக்க ஆள் ஒருத்தன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தான். 4-5 ஃபாலோ பண்ணி சடனாக அந்த பொண்ணை கடத்திட்டு போய் ரேப் பண்ணி கொண்டுட்டான் அப்படின்னு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதை பார்த்து ஆள் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு மேலே தான் தப்பு, பின்னாடி ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான்னு தெரியும் போதே அந்த பொண்ணு யார்கிட்டயோ சொல்லியிருக்கணும், இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை துணிஞ்சு அவனை அடிச்சிருக்கணும். இந்த பொண்ணு ஆரம்பத்திலே ரியாக்ட் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு இன்றைக்கி போயிருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அந்த பொண்ணை பற்றி பேசுறது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு இவங்கள சொல்கிற மாதிரி இருக்குது. இதனால் மனசு சரியில்லாமல் எழுந்து போயிடுறாங்க. இப்போ மறுநாள் இவங்க ஆஃபீஸுக்கு வரும்போதும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ஒரு சின்ன பெஞ்ச் இருக்கும், அங்கே தான் அந்த அங்கிள் உட்காந்துருக்காரு. இவங்க பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஆனாலும் இவங்க கண்டுக்காமையே போயிடுறாங்க. இப்போ மறுநாள் மறுபடியும் ஆஃபீஸுக்கு வராங்க. ஆனால் இன்றைக்கி இந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா டிப்டாப்பாக ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கையில் ஒரு கிஃப்ட் பாக்ஸு சாக்லேட் எல்லாம் வச்சுட்டு நிற்கிறாரு. இதை பார்த்து இவங்க விடமாட்டான் போலையே அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. இப்போ வேற பக்கமாக திரும்பி வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இவர் விடுற மாதிரியே இல்லை, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. மேக்னா நில்லு நில்லுன்னு கூப்பிடுறாரு. ஹீரோயினும் ஒரு இடத்துல மோதி கீழே ஸ்லிப் ஆகிற மாதிரியெல்லாம் போகிறாங்க. இருந்தாலும் சுதாரிச்சுக்கிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடுறாங்க. இப்போ ரோடை கிராஸ் பண்ணி ஒரு வழியாக அந்த பக்கம் போகிறாங்க. ஆனால் சடனாக அவர் பின்னாடி வந்து இவங்க தோள்பட்டையில் கை வைக்கிறாரு.
இதுல கடுப்பான ஹீரோயின், உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, நானும் எவ்வளவு ஒதுங்கி போறது, உங்க வயசு என்ன என் வயசு என்ன, எதுக்காக என் பின்னாடி வந்து இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கத்தி விட்டுறாங்க. இது என்ன கிஃப்ட் பாக்ஸ், இதுதான் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி அந்த சாக்லேட் கிஃப்ட் எல்லாம் வாங்கி தூக்கி எரிஞ்சிடறாங்க. இதுக்கு மேலேயும் என் பின்னாடி வந்தீங்கன்னா போலீஸ் யூடியூப் சேனல் எல்லா பக்கமும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், மரியாதை இருந்துக்கோங்கன்னு சொல்லி வார்ன் பண்றாங்க. இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே ரோட்ல இருக்க எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப ஹீரோயினும் ஆபீஸுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஹீரோயின் முதுக பாத்துட்டு, ஏய் கவனிக்கலையா, உன்னோட ட்ரெஸ் பின்னாடி கிழிஞ்சிருக்கு, எப்படி கிழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட துப்பட்டாவை எடுத்து நைஸா ஹீரோயினுக்கு போத்தி விட்டுறாங்க. ஹீரோயின் ஒன்னும் பேசாம அப்படியே உறஞ்சு போய் இருக்காங்க. இதுவும் அவன் வேலையா தான் இருக்கும், அவன் ட்ரெஸ் பிடிச்சி இழுக்கும் போது கிழிஞ்சிருக்கும்னு சொல்லி அந்த அங்கிளை திட்டிட்டு இருக்காங்க. இப்ப மறுநாள் தன்னோட வீட்டு பால்கனியில காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப திரும்பி அந்த பக்கமா பாக்குறாங்க, அந்த அங்கிளை காணோம். இப்போ அதுக்கு அடுத்த நாளும் கவனிக்கிறாங்க, அப்பவுமே அந்த அங்கிளை காணோம். இப்ப அதுக்கு அடுத்த நாள் இவங்க ஆபீஸுக்கு போகும்போது வெளியே அந்த பெஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த இடத்த கவனிக்கிறாங்க, அங்கேயும் அவர் இல்ல. சரி, இவங்க ஸ்நாக்ஸ் வாங்க போவாங்க இல்லையா, அந்த கடைக்கு போறாங்க, அங்கேயுமே அவரை காணோம். இவங்களுக்கே அவர் எங்க போனாரு அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி ஆயிடுது. அதனால அந்த கடைக்காரர்கிட்ட, ஆமா இங்க மொட்டை அடிச்சிட்டு ஒரு அங்கிள் வருவாரு எங்க அப்படின்னு கேக்குறாங்க. கடைக்காரன் நாலஞ்சு நாள் அவரை காண மேடம் தெரியலன்னு சொல்லிடுறான். இப்ப ஆட்டோல போகும்போது மொட்டை அடிச்சிட்டு ஒரு அங்கிள் வந்து பக்கத்துல உட்காடுறாரு. அவரை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அந்த அங்கிள் ஞாபகமா தான் இருக்கு. இவங்க மைண்ட் எல்லாம் அவரே தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. இதனால இவங்க ஆபீஸுக்கு கூட லேட்டா வந்துடுறாங்க. அப்ப இவங்க ஃப்ரெண்டு, ஏன் லேட்டு, உன் மேல ஹெச்ஆர் பயங்கர கோபத்துல இருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா ஹெச்ஆர் அங்க வராரு. இதுதான் ஆபீஸுக்கு வர டைமா, உங்க போக்கே நாலஞ்சு நாளா சரியில்லை, நினைச்ச நேரத்துக்கு வரீங்க, ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கீங்க, கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யறதே இல்லை, இன்னைக்கு நைட் உட்காந்து கொடுத்த வேலையை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்றாரு. இதனால ஹீரோயினும் லேட் நைட் உட்காந்து ஓவர் டைம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஹெச்ஆர் வராரு, சரி வேலை செஞ்சதெல்லாம் போதும், வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்ப ரெண்டு பேரும் லிப்ட்ல கீழே இறங்கி போறாங்க. அப்போ அந்த ஹெச்ஆர், இன்னைக்கு காலையில் நான் கொஞ்சம் ஓவராக உங்களை கத்தி விட்டுட்டேன், என்னோட பழைய பாஸ் சொல்லியிருக்காரு, ஒருத்தங்க தப்பு பண்ணாமே நாம அவங்களை கண்ணா பின்னான்னு திட்டோன்னா அவங்ககிட்ட நம்ம போய் சாரி கேட்கணும், அதில் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு, காலையில் நான் அதிகமாக ரியாக்ட் பண்ணிட்டேன், அதுக்கு சாரி அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் பரவாயில்ல சார்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் போனதுக்கப்புறம் இவர் சொன்னது தான் ஹீரோயின் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அங்கிள் நம்ம பின்னாடி எதுக்கு வந்தாருன்னு தெரியல, இப்போ எங்கே போனாருன்னு தெரியல, இது தெரியாமே நாம் அவரை திட்டி விட்டுட்டோம், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ மறுநாள் நேராக அந்த அங்கிள் வீட்டுக்கே போகிறாங்க, காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்போ உள்ளேருந்து அந்த அங்கிளோட மருமக தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஹீரோயினும் அங்கிள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மருமகளும் உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் பெரிய ஷாக்கு, அந்த அங்கிள் ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு வச்சிருக்காங்க, அவர் இறந்து போயிட்டாரு. இதை பார்த்த ஹீரோயின் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்கில் நின்றுறாங்க. ஆமாம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த மருமக, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, நாலு நாளைக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது ஹீரோயினுக்கு என்னென்ன தெரியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எதாச்சியாக மேலே கவனிக்கிறாங்க. அங்கே செவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பொண்ணோட ஃபோட்டோவுக்கு மாலை போட்டிருக்கு. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க. இப்போ ஹீரோயின், ஆமாம் அந்த பொண்ணு யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த மருமக, அவங்களா, எங்கள் மாமனாரோட ஒரே பொண்ணு, சில வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டா, அதுக்கப்புறம் அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாரு, நானும் என் புருஷனும் எங்கள் வீட்டில் வந்து இருங்கன்னு சொல்லி எவ்வளோ வாட்டி கூப்பிட்டோம், ஆனால் என் பொண்ணு வாழ்ந்த வீடு இது, அவன் ஞாபகங்கள் எல்லாமே இந்த வீட்டில் தான் இருக்குது, அதனால் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அவள் பேர் மேக்னான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு அழுகியாக வருது, ஒன்றுமே பேசாமல் சைலண்ட்டாக எழுந்து கிளம்புறாங்க. அப்போ சைடில் ஹீரோயின் ரோட்டில் தூக்கி எரிஞ்ச அந்த கிஃப்ட்டையும் சாக்லேட்டையும் அந்த அங்கிள் பத்திரமாக எடுத்து வச்சிருக்காரு. இதை பார்த்த ஹீரோயின் அதை எடுத்து பிரித்து பார்க்குறாங்க. அப்போ அந்த கிஃப்ட் பாக்ஸில் டு மை டாட்டர் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்து இவங்களுக்கு பேச்சே வரல, பயங்கரமாக அழுக தான் வருது. அந்த அங்கிள் நம்மளை தன்னோட பொண்ணாக நினச்சி பார்த்துருக்காரு, இது தெரியாமல் அவரை இப்படி அசிங்கப்படுத்திட்டுமே அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. வேகமாக வெளியே ஓடி வந்து அந்த பெஞ்சில் உட்காந்து அலறாங்க. இப்போ வானத்தை பார்த்து, சாரி அங்கிள், உங்களை புரிஞ்சிக்காமல் கண்ணா பின்னான்னு கத்திட்டேன்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அலறாங்க. அப்போ அந்த பெஞ்சை கவனிக்கிறாங்க. அந்த பெஞ்சை இறந்து போன பொண்ணு ஞாபகார்த்தமாக தான் அந்த அங்கிள் அங்கே வச்சிருப்பாரு, டு மை லவின் டாட்டர் மேகனா அப்படின்னு சொல்லி கல்வெட்டு மாதிரி பொறிச்சு வச்சிருப்பாரு. இதை பார்த்த ஹீரோயின் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இத்தோட இந்த கதை முடியுது. அந்த அங்கிள் ஆரம்பத்தில் அந்த குட்டி பொண்ணை சாக்லேட் கொடுத்து கூப்பிட்டாரு இல்லையா, அது கூட விளையாடுறதுக்காக தான் இருக்கும். இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம், வாழ்க்கையில் நம்ம யாரையுமே வெளித்தோட்டத்தை வச்சு அவங்க கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றது தான். அது சில நேரத்தில் கரெக்டாக கூட இருக்கலாம், ஆனால் பல நேரங்களில் நம்ம கணிப்பு தப்பாகவும் போயிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு கதையோட விளக்கத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.